Hello students, now we are going to learn Geography Unit 1 Resources Part 2. Topic Major Wind Farms in India. அதாவது இந்தியாவில் இருக்கிற அந்த காற்றாலை என்னென்ன இடங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், விண்ட் ஃபார்ம்ஸ் அதோட டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அது எவ்வளோ மெகாவாட்டில் அந்த திறன் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், முப்பந்தல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாடு, 1500. நெக்ஸ்ட்டு ஜெய்சல்மர், அது ஜெய்சல்மர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, ராஜஸ்தான் ஸ்டேட்டு, 1064 மெகாவாட். அடுத்ததான் பிரமன் வேல், அது எங்கே இருக்குது அப்படின்னா துலே, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது, 528 மெகாவாட். அடுத்ததான் ஃபோர்த் ஒன் வந்து தால்கான், இது சங்லி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, மகாராஷ்டிரா ஸ்டேட்டில், 278 மெகாவாட். ஃபிஃப்த்து ஒன் டாமன் ஜோதி, டாமன் ஜோதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஒடிஷா ஸ்டேட், 99 மெகாவாட்டில் நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்கலாம். வாட்டர் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கிரேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அட் ப்ரெசன்ட் வாட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் மூவிங் வாட்டர் வித் ஹை வெலாசிட்டி அண்ட் கிரேட் ஃபால்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் டர்பைன்ஸ் அண்ட் டைனமோஸ். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் இஸ் த cheapest and most versatile source of energy out of all the known energy. Hydroelectric power is a renewable resource. China, Canada, Brazil, United States of America, Russia, India, Norway and Japan are some countries producing hydroelectricity. China is the largest producer of hydroelectricity. ஹைட்ரோ பவர் அப்படின்னா என்ன, நீர் மின்சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டரில் இருந்துட்டு எலக்ட்ரிசிட்டி ரெடி பண்ணுறது. அப்போது நீர் மின்சக்தி அப்படி வந்து அதிக திசை வேகத்தோடு நகரும், அதாவது மூவிங் வாட்டரில் தான் இது வந்து, இல்லை பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து தயாரிப்பாங்க. அதுக்கப்புறமா இது ரொம்ப வந்து சீப்பஸ்ட், ரொம்ப மலிவானதும் கூட, எல்லாருக்கும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சைனா, கனடா, பிரேசில் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த நீர் மின்சக்தி அதிக அளவில் உற்பத்தி செய்கிற நாடாக இருக்கிறாங்க. அடுத்ததான் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது நீர் மின்சக்தி வந்து உற்பத்தி செய்கிற இடங்கள் பற்றி பார்க்கலாம். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அதாவது எவ்வளோ மெகாவாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த இது பிளேஸ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெஹ்ரி டேம், செகண்ட் ஒன் ஸ்ரீசைலம். ஃபஸ்ட்டு தெஹ்ரி டேம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்குது, ஸ்ரீசைலம் டேம் ஆந்திரப்பிரதேஷ், நாகார்ஜுனா சாகர் டேம் ஆந்திரப்பிரதேஷ், சர்தார் சரோவர் டேம் அது எங்கே இருக்குன்னா குஜராத், பக்ரா நங்கல் டேம் வந்து பஞ்சாபில் இருக்குது, கொய்னா டேம் அது எங்கே இருக்குது மகாராஷ்டிரா, மேட்டூர் டேம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது, இடுக்கி டேம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்குற அந்த மெகாவாட்லாம் வந்து பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வந்து கெப்பாசிட்டி. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டேபிள் என்ன அப்படின்னா, இது வேர்ல்டு லெவலில், ஓகேவா, வேர்ல்டு லெவலில் நீர் மின்சக்தி வந்து உற்பத்தி செய்கிற நாடுகள் வந்து என்னென்னு பார்க்கலாம். த்ரீ கோர்ஜஸ் டேம் அது எங்கே இருக்குன்னா சைனா, யான்சி ரிவரில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இடைப்பூ டேம் பிரேசில் அண்ட் பராகுவே, அது வந்து பரானா நதியில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து ஜிலுடு டேம் அது வந்து சைனாவில் இருக்குது, இது ஜின்ஷா அப்படின்ற அந்த ரிவர்லேருந்து ரெடி பண்ணுறாங்க. அடுத்து குரி டேம் அது எங்கே இருக்குன்னா வெனிசுலாவில் இருக்குது, இது எங்கே எந்த நதி அப்படின்னா எந்த ரிவர் நேம்னா கருணி ரிவரில் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து தான் துக்குரி டேம், துக்குரி டேம் பிரேசில் கண்ட்ரியில் இருக்குது, இது எந்த ரிவரில் எடுக்கிறாங்க அப்படின்னா டெகான்டின்ஸ் அப்படின்ற ரிவர்லேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இன் மெகாவாட்டில் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ த்ரீ கோர்ஜஸ் டேம் இன் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு. இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் இன் 1994 அண்ட் எண்டட் இன் 2012. த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் த டேம் இஸ் 22,000 மெகாவாட். அதாவது சைனாவில், அதாவது சீனாவில் இருக்கிற இந்த த்ரீ கோர்ஸ் அந்த டேமில் நீர் மின்சக்தி திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு திட்டம் அப்படின்றாங்க. இது 1994 ஸ்டார்ட் பண்ணி 2012 வந்து முடிச்சிருக்காங்க. நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்,
natural resources that once consumed and cannot be replaced is called non-renewable resources. Continuous consumption of non-renewable resources ultimately leads to exhaustion. Examples of non-renewable resources include fossil fuels such as coal, petroleum, natural gas, and mineral resources such as iron, copper, bauxite, gold, silver, and others. Non-renewable resources can be divided into three types. They are metallic resources, non-metallic resources, and fossil fuel resources. நான்-ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றது இது வந்து புதுப்பிக்க முடியாது, அதாவது திரும்ப திரும்ப கிடைக்காத ஒரு வளம். நம்ம அதே அளவுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு தீர்ந்து போகக்கூடிய ஒரு வளமாக இருக்கும். இதை வந்து நான்-ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் த்ரீ டைப்ஸ், மெட்டாலிக், நான் மெட்டாலிக், ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்ட்டு. அடுத்ததாக மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் பற்றி பார்க்கலாம். மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஆர் த டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் மெட்டல்ஸ். தீஸ் ஆர் ஹார்ட் சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் heat and electricity. Example for metallic resources are iron, copper, gold, bauxite, silver, manganese, etc. இந்த மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து மின்சாரத்தை வந்து எளிதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கடத்தக்கூடியது ஒரு கடினமான ஒரு பொருள் அப்படின்லாம். அதை சொல்லியிருக்கோம் இல்லையா, கோல்டு, காப்பர், பாக்ஸைட், இதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தக்கூடியது. Next topic, iron. Iron is the fourth most common element in the Earth's crust and the most widely available metal. Magnetite and hematite are the common ore for iron, which occurs normally in the rocks of the crust. Iron ore is the key raw material in making steel, and 98% of iron ore extracted is used to make steel. Pure iron ore is very soft, but its strength is increased many folds by adding small amount of carbon and manganese. Its low cost and high yield strength makes it usable in engineering applications such as construction of machinery and machine tools, automobiles, construction of large ships, structural components of building, bridges, etc. Iron ore is mined in about 50 countries. Among the iron ore producing countries, China, Australia, Brazil, India, and Russia are the principal producers, accounting for 85% of the world's total output of iron ore. These countries have 70% of the total resource of the world. Jharkhand, Odisha, Madhya Pradesh, Chhattisgarh, Karnataka, and Goa account for over 95% of the total reserves of India. Iron was found at Kanjamalai in Tamil Nadu. அதாவது அயன் இரும்பு அப்படின்றது எர்த்தோட க்ரஸ்ட், அதாவது மேல் அடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரஸ்ட்டில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தூய்மையான அந்த இரும்பு தாது இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அது கூட கார்பன் அப்புறம் மேங்கனீஸ் இது ரெண்டுமே வந்து பல அடுக்கெல்லாம் சேர்க்கும் போது அது வந்து என்னாகும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பு அப்படின்றது மலிவு விலை தான் மற்றும் வலிமையினாலும் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லாம் நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. ஆட்டோமொபைல்ஸ், கப்பல் கட்டுற வேலை, அப்புறம் பாலம் கட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து இரும்பு அதிக அளவில் யூஸ் பண்ணிட்டுருக்குறாங்க. உலக அளவில் இரும்பு தாது வந்துட்டு 85% வந்து வெட்டி எடுக்கிறாங்க. ஸோ உலகத்தோட மொத்த இருப்பில் வந்துட்டு 70% வந்து அந்த இது கிடைக்குது, அதாவது அயன் ஒரு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய நாட்டில் மொத்த இருப்பில் வந்து 95% வந்து இருக்குது, அதாவது இரும்பு தாதுகள் இருக்குது அப்படின்னா. இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஒடிஷா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் கஞ்சமலை அப்படின்ற இடத்துல இரும்பு தாது நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காப்பர். Copper is one of the first metals known and used by man. Copper ranks as the third most consumed industrial metal in the world after iron and aluminium. Copper is good conductor of heat and electricity. About 3/4 of copper is used to make electrical wires, telecommunication cables, and electronics. Chile is the world's number one country in the production of copper. Other copper producing countries are Peru, China, United States, Congo, and Australia.
ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண ஒரு மெட்டல் என்ன அப்படின்னா அதுதான் வந்து காப்பர். ஸோ இது வந்து மூன்றாவது இடத்த வந்து பெறுது. அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எது அதிகமாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அலுமினியம், அயன், இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூணாவதாக நம்ம வந்து காப்பர் அதிக அளவில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காப்பர் வந்து எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா இந்த கேபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதிலெல்லாம் வந்து இந்த காப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷனுக்கெல்லாம் வந்துட்டு இந்த காப்பர் வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பர் வந்து ப்ரொடியூசிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வேர்ல்டு லெவலில் யார் இருக்காங்க அப்படின்னா சிலி அப்படின்ற கண்ட்ரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா மற்ற இந்த பெரு, சைனா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் வரும். கோல்டு. இட் இஸ் அ ரேர் அண்ட் ப்ரீசியஸ் மெட்டல், ஹென்ஸ் இட் ஹேஸ் ஹை டிமாண்ட் இன் வேர்ல்ட்ஸ் மார்க்கெட். ஃபார்மர்லி இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மின்டிங் காயின்ஸ், பட் நவ் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் இஸ் டென்டிஸ்ட்ரி. It is recorded as a symbol of prosperity and a form of wealth. China is the world's largest producer of gold. Also, Australia, Russia, United States, South Africa and Canada are the major producers of gold. Among these countries, Australia has 9,500 tons reserves of gold ore and it is world's leading country in gold ore reserves. Karnataka is the largest producer of gold in India. Kolar Gold Field is one of the deepest mines of the world. கோல்டு அப்படின்றது ஒரு அரிய வகை மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டோட தேவை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ முன்னாடி காலத்துலலாம் வந்து கோல்டு காயின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, தங்க நாணயங்கள் வந்து தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போலாம் என்ன பண்ணுறோம், நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அந்த நகைகள் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து செஞ்சு போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதனால இதோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. சைனா அது தான் வந்துட்டு உலக அளவில் அதிகமாக தங்கம் உற்பத்தி செய்கிற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர ரஷ்யா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ், கனடா அதெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா வந்து 2,500 டன் வந்து தங்கத்தோட அந்த தாது வந்து இருப்பு வந்து வச்சிட்ருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள ஒரு ஃபஸ்ட்டு நாடாகவும் அது வந்து விளங்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவில் கர்நாடகா அப்படின்ற பிளேஸில் தங்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.